ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அமுதா சுரபி. பொதுவாக மணி பிளான்ட் செடி வளர்க்குறதுனால வீட்டில் செல்வம் பெருகும், கடன் தொல்லை தீரும் அப்படிங்கிற நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருந்து வருதுங்க. இதை வீட்டில் வளர்த்தாலே பணம் பெருகும் அப்படின்னு சிலர் நினைப்பாங்க. ஆனால் இந்த செடியை எப்படி வளர்த்தால் செல்வம் சேரும் என்று நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதை பற்றிய தெளிவான விளக்கங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. மணி பிளான்ட் தென்கிழக்கு ஆசியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு செடிங்க. மலேசியா, இந்தோனேசியா போன்ற நாடுகளில் இந்த செடி ரொம்பவே பிரபலம். இதை வளர்ப்பதற்கு பெரியதாக எந்த ஒரு செலவும் கிடையாதுங்க. ஒவ்வொரு இலையாக துளிர் விட்டு வளரும் பண்பு உடையது. இதே போன்ற வடிவில் வளரக்கூடியது மணி பிளான்ட்டு. மணி பிளான்ட்டோட தாவரவியல் பெயர் என்ன அப்படின்னா எபிப்ரம்னம் ஆரியம் பெத்தோஸ். மணி பிளான்ட்டை வெள்ளிக்கொடி, பிசாசின் ஐவி மற்றும் சாலமன் தீவுகள் ஐவி அப்படின்னு சொல்லுவாங்க. செயற்கை ரசாயனங்கள் மூலம் மாசுபடுத்தப்பட்ட காற்றை சுத்திகரிக்க சிறந்த தாவரங்களில் ஒன்றாக இது சொல்லப்படுதுங்க. இது காற்றை வடிகட்டி ஆக்சிஜனை அதிகரிப்பதன் மூலம் வீட்டிற்கு நல்ல சக்தியை கொடுக்குதுங்க. ஒவ்வொரு வீட்டிலும் கம்ப்யூட்டர், தொலைக்காட்சி அல்லது வைஃபை போன்ற பொருட்களுக்கு அருகில் மணி பிளான்ட்டை வைக்கிறது நல்லதுங்க. இது நம்மளோட உடம்பில் வாதம் மற்றும் தூக்க கோளாறுகள் தவிர்ப்பதற்கு உதவுதுங்க. பொதுவாக தாவரங்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நேர்மறை ஆற்றலை அதிகப்படுத்துது அப்படின்னு வாஸ்து நிபுணர்கள் சொல்றாங்க. இந்த செடிகளுக்கு வெப்பமான சூழ்நிலை தேவைப்படுதுங்க. அதாவது 150 டிகிரி செல்சியஸ் முதல் 300 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் தேவைப்படுதுங்க. 100 டிகிரி செல்சியஸ்க்கும் குறைவான வெப்பநிலையில் இந்த செடியோட இலைகள் மஞ்சள் நிறமாக மாறி புள்ளிகள் உருவாகுங்க. குறைந்த ஒளி கொண்ட சூழலில் இந்த செடியோட வளர்ச்சி குறையும். நம்மில் பலருக்கும் மணி பிளான்ட் என்றால் செல்வத்தை கொடுக்கும் தாவர இனம் அப்படின்னு மட்டும்தாங்க தெரியும். ஆனால் காற்றை சுத்தப்படுத்தும் தாவரங்களின் பட்டியலில் 3ஆம் இடம் இந்த செடி பிடிச்சிருக்கு. கார்பன் மோனாக்சைடு வாயுவை உறிஞ்சி கொண்டு ஆக்சிஜனின் அளவை அதிகரிக்க செய்யும் தன்மை கொண்டதுங்க. இந்த செடியானது வீட்டில் உள்ள பார்மால்டிஹைடு, பென்சைன் மற்றும் சைலின் போன்ற தூசிகளை முற்றிலும் வெளியேற்றி வீட்டை குளிர்ச்சியோட வச்சுக்குங்க. வீடு குளிர்ச்சியோட இருந்தால் தான் நம்மளோட மனநிலையும் தெளிவாக இருக்குங்க. நாம் எந்த வேலை செஞ்சாலும் திறம்பட செய்ய முடியும். அதனால தான் மணி பிளான்ட் செடியை வீட்டில் வளர்த்தா செல்வம் பெருகும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. வாஸ்து சாஸ்திரப்படி மணி பிளான்ட் செடிகள் உங்களோட வீட்டில் தென்கிழக்கு மூலையில் தான் இருக்கணுங்க. இந்த திசை செல்வ செழிப்பை உண்டாக்கி எதிர்மறை சக்தியை விலக்கி வைக்க உதவுதுங்க. பெரும்பாலும் உலர்ந்த மற்றும் வாடிய மணி பிளான்ட் செடிகள் துரதிருஷ்டத்தை கொடுக்கும். செடியின் இலைகள் தரையை தொடாமல் இருக்கணுங்க. அதன் தண்டுகள் மற்றும் இலைகள் வாடிடுச்சு அல்லது வறண்டு போச்சு அப்படின்னா உடனே அதை சுத்தம் செய்யணுங்க. கிழக்கு மேற்கு திசையில் மணி பிளான்ட் செடியை ஒருபோதும் வைக்கக்கூடாதுங்க. கிழக்கு மேற்கு திசையில் இந்த செடியை வைக்கிறதுனால வீட்டிற்கு அதிக பிரச்சனைகளை ஏற்படுத்துங்க. நீங்கள் திருமணம் ஆனவராக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் சண்டைகளும் மனக்குழப்பமான பிரச்சனைகளும் ஏற்படும். எனவே உங்கள் வீட்டில் இந்த செடி இருந்தது அப்படின்னா இந்த திசையில் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பொதுவாக மணி பிளான்ட் செடிகளை பச்சை நிற தொட்டி அல்லது நீல நிறம் கொண்ட தொட்டியில் வச்சிங்க அப்படின்னா அது அதிக செல்வத்தை வாரி வழங்குங்க. பொதுவாகவே பச்சை நிறத்திற்கும் நீல நிறத்திற்கும் ஈர்ப்பு சக்தி அதிகங்க. செடியின் பின்புறத்தில் அழகிய ஓவியத்தை கூட பயன்படுத்தலாம். இது நேர்மறை எண்ணங்களை அதிகப்படுத்துங்க. பசுமையான இலைகள் தான் செல்வ வளத்தை பெருகு செய்யுங்க. இலைகள் வறண்டு போகும்போது அதை நீங்கள் தான் வெட்டி விடணுங்க. மற்றவங்களை வெட்ட விடக்கூடாது. குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நண்பர்கள் அல்லது மற்றவங்க வெட்டினா கூட நீங்களே உங்களோட செல்வத்தை அவங்களுக்கு இலவசமாக கொடுக்கறது போன்று அர்த்தமாயிருங்க. எனவே செடியோட இலைகள் வறண்டுருச்சு அப்படின்னா நீங்கள் உடனே கத்தரிச்சு விட்டுருங்க. காற்றோட்டமான மண் தான் மணி பிளான்ட்டுக்கு உகந்ததுங்க. மணி பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருக்கும் சாதாரண உரத்தையே நீங்கள் பயன்படுத்தலாம். சுத்தமான நீராக இல்லாட்டி இலைகள் சற்று மஞ்சள் நிறமாக இருக்குங்க. பாதி வெயிலில் வச்சிங்கன்னா போதுங்க. பொதுவாக வீட்டின் தென்கிழக்கு பகுதியில் தான் நம்ம பீரோ அல்லது பணப்பெட்டிகளை வைப்போம். அதனால தான் மணி பிளான்ட் செடியை தென்கிழக்கு பகுதியில் வச்சோம் அப்படின்னா செல்வத்தை ஈர்க்குங்க. இந்த செடிகளை தரையில் தாங்க வைக்கணும். ஆணியில் மாட்டி தொங்க விடக்கூடாதுங்க. அப்படி நீங்கள் ஆணியில் மாட்டி தொங்க விட்டீங்க அப்படின்னா அந்த செடியினால் எந்த ஒரு பலனும் கிடையாதுங்க. வாரத்தில் ஒரு முறையாவது செடிகளுக்கெல்லாம் ஸ்ப்ரே பாட்டிலில் தண்ணீரை தெளித்து அதை தூசி இல்லாமல் பராமரிங்க.
அந்த செடியை உங்கள் வீட்டில் வச்சதுனால தான் நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற எண்ணம் மட்டும் எப்போதுமே உங்களோட மனசில் ஓடிக்கிட்டே இருக்கணுங்க. மணி பிளான்ட் செடிக்கு மனசுக்குள்ளேயே நன்றி சொல்லிக்கிட்டே தண்ணி ஊற்றுங்க, அது போதுங்க. அப்புறம் பாருங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை. எந்த ஒரு சிவப்பு நிற பொருட்களுக்கும் அருகில் அல்லது சிவப்பு மேற்பரப்பில் மணி பிளான்ட்டை வைக்கிறத தவிர்க்கணுங்க. முக்கியமாக மணி பிளான்ட் செடியை சமையலறைக்கு பக்கத்தில் வைக்கவே கூடாதுங்க. இவைகள் தான் மணி பிளான்ட்டை பற்றிய சில உண்மைகள்ங்க. இந்த செடிகள் செல்வத்தை ஈர்க்கவும் வீட்டில் எதிர்மறை ஆற்றலை வெளியேற்றவும் உதவுது. இந்த மணி பிளான்ட் செடியை நீங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா நிச்சயம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டத்திற்கு தீர்வு கிடைப்பது மட்டும் உறுதிங்க. அதோடு உங்களுக்குள்ளே இருக்கும் சில மன கஷ்டங்களும் நீங்குங்க. இதை நிறைய பேர் உணர்ந்திருப்பீங்க. உங்கள் வீட்டில் மணி பிளான்ட் செடி வச்சுருக்கீங்களா அப்படின்னா உங்களுக்கு பணவரவு எப்படி இருக்குது, உங்களோட மனநிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட அமுத சுரபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.